இளையராஜாவுக்கு பிறகு இசையில் ஒரு மிகப்பெரும் புரட்சி பண்ணவர் தான் நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான். அதுவரை கிராமத்து பின்னணியில் அமைஞ்சிருந்த இசையை கேட்டுக்கொண்டிருந்த ரசிகர்களுக்கு ரஹ்மானின் வருகை ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தியது. இளையராஜா பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கூட ஒரே ஒரு சிங்கிள் இசையை மட்டும் வச்சு கதையை நகர்த்துவார். ஆனால் ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் சின்ன சின்ன சவுண்ட்ஸ், கோரஸ் என சில புதுமைகளை கொண்டு வந்தார். கிழக்கு சீமையிலே படத்தில் ரஹ்மான் மியூசிக் என்று சொன்னதும் எல்லாரும் பயந்தாங்க. ஏன்னா அதுவரை பாரதி ராஜா இளையராஜா கூட்டணி தான் மாஸ் காட்டி கொண்டிருந்தாங்க. அதுவும் பாரதி ராஜா கிராமத்து கதைகளை அச்சு பிசராமல் எடுப்பவர். ஆனால் ரஹ்மான் சிட்டியிலிருந்து வந்தவர், எப்படி செட் ஆகும் சொல்லி பலரும் விமர்சித்தாங்களாம். இருந்தாலுமே பாரதி ராஜா தயங்கிய ரஹ்மானை இசையமைக்க வச்சாராம். ஆனால் இன்று எந்த காது குத்து விழாவினாலும் மானுத்து மந்தையில் பாடல் இல்லாமல் அந்த விழா முற்று பெறாது. வைரமுத்துவே ஒரு சமயம் இந்த பாடலை இது எழுதப்படாத தேசிய கீதம் என்று கூறியிருந்தார். அந்த அளவுக்கு ரஹ்மானின் புகழ் இன்று வரை உலகம் முழுவதும் பரவி கிடக்குது. ஆனால் இவர் மீது திடீரென பிரபல இயக்குனர் ராம்கோபால் வர்மா ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இன்று இந்தியில் ஒரு பிரபல தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் இருப்பவர் தான் இந்த ராம்கோபால் வர்மா. இந்தியில் ரங்கீலா, சிவா போன்ற படங்களை எடுத்தவர் தமிழ்லேயும் படத்தை இயக்கியிருக்காரு. இவர் தான் ரஹ்மான் மீது அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்காரு. அதாவது கடந்த 2009 ரஹ்மான் ஸ்லம்டாக் மில்லினர் அப்படின்ற படத்துக்காக ஆஸ்கார் விருதுகளை பெற்றார். ஆனால் அந்த இசை உண்மையிலே ரஹ்மானோடது இல்லை என்றும், அது பிரபல இசையமைப்பாளர் சுக்வேந்தர் சிங்கின் இசை என்றும், அவரை காப்பி எடுத்து தான் ரஹ்மான் ஜெயகோபாடலுக்கு இசையமைத்தார் என்றும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். சுக்வேந்தர் சிங் வேறொரு படத்திற்காக போடப்பட்ட இசையை அந்த படம் டிராப் ஆனதுனால அதை ரஹ்மான் ஜெயகோபாடலுக்கு பயன்படுத்தி கொண்டார் என்றும் ராம்கோபால் வர்மா கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உயிரே படத்தில் தையா தையா பாடலும் சுக்வேந்தர் சிங்கோட இசைதான் என்றும் கூறப்படுது. ஆனால் இதை பற்றி ரஹ்மான் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. இதை கேட்கும்போது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கலாம், என்ன ரஹ்மானா அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே வந்து ரஹ்மான் அப்படி காப்பி அடிக்க அந்த அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் எப்படி இளையராஜா ரஹ்மான் இருந்தாங்களோ, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனிருத்தும் ரஹ்மான்ன்ற அளவுக்கு கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ மியூசிக்ஸை பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மியூசிக்ஸ்லையும் புதுமையை காட்டிருக்காரு. எத்தனையோ மியூசிக் டைரக்டர் எவ்வளோ மியூசிக் பண்ணாலுமே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தோற்று ஃபீல்ட் அவுட் ஆயிருக்காங்க. ஆனால் ரஹ்மான் இது வரைக்குமே புதுமையை தான் கொடுத்துருக்காரு. அவருக்கு காப்பி அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவர் முன்னாடி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்களாக தலை வணங்கணும் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பேரும் புகழும் கொண்ட ரஹ்மான் இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்றது எல்லாருக்குமே ஆச்சரியம் ஏற்பட்டிருந்தாலுமே, ஒரு பக்கம் இவருக்கு சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசாமல் இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உண்மையிலேயே ரஹ்மான் இப்படி பண்ணியிருப்பாரா இல்லைன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.